இப்போ பார்த்துருந்தாங்கன்னா ஒரு சமில் வந்து அதாவது ஒரு என்னென்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா மார்க் டிஸ்கவுண்ட் எவ்வளவு, அதே மாதிரி நம்ம இது எவ்வளோ அதை பாருங்கள் புக்கில் பாருங்கள், ஃபைன் த டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் த டேட்டா கேம் பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஸ்கூல் பேக் இல்லையா, ஸ்கூல் பேக் வந்து அதோட வந்து மார்க் ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ், இதோட டிஸ்கவுண்ட் வந்து 5%. இப்போ வந்து 500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அப்போ 500 ரூபாய்க்கு 5/100 போட்டிங்கன்னா 0 வெட்டிட்டோம்னா அப்போ 25 ருபீஸ், அப்போ 500 ரூபாயில் 25 ரூபா போச்சுன்னா 475 ரூபா அதோட செல்லிங் ப்ரைஸ். இதில் தான் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 475க்கு வந்து 12% ஜிஎஸ்டி சேரும்போது, இப்போ 475 12 மல்டிபிள் பண்ணலாம், 5 12 60 மிச்சம் 6 2 72 சாரி 7 2 86 90 மிச்சம் 9 42 48 49 57 அதாவது 5 12 மிச்சம் 6 7 86 90 மிச்சம் 9 4 48 57 அப்போ 475 12% நீங்கள் எவ்வளோ வருதுன்னா 57000, அதுக்கு 5000 கிலோ 100 போட்டோம்னா 2 0 வெட்டிட்டோம்னா 57 ரூபா. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் அந்த பொருள் 475 ரூபாயும் அதோடு சேர்ந்து 57 ரூபாயும் சேர்ந்ததாகத்தான் இருக்கும். ஏன்னா 57 ரூபா ஜிஎஸ்டி சேர்த்து தான் கொடுக்க முடியும். அப்போ 475 57 வந்து 5 7 மிச்சம் 1 8 5 13 3 மிச்சம் 1 5, அப்போ 532 ரூபா இது ஸ்கூல் பேக்கோட செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ரெண்டாவது ஹேண்ட் ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ட்ரைவர் வந்து அதோட ரேட் வந்து 2000 ரூபா, அது டிஸ்கவுண்ட் வந்து 10%. அப்படின்னா நமக்கு தெரியும் 2000 10% வந்து 200 ரூபாய் இருக்கும். அப்போ வந்து 200 ரூபா இப்போ இது வந்து அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அது மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும். அப்போ 2000 ரூபாயில் வந்து 200 ரூபா போச்சுன்னா 1800 ரூபா. இப்போ ஜிஎஸ்டி பார்க்கணும், ஜிஎஸ்டி வந்து 1800 ரூபாய்க்கு 28% 0 0 கட் பண்ணிடலாம். அப்போ 28 18 பெருக்கலாம், 8 64 மிச்சம் 6 2 16 22 8 2 2 அப்போ 4 8 4 12 மிச்சம் 1 5 524 ரூபா பாருங்க, 524 ரூபா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டியும் இன்க்ளூட் பண்ணதாக இருக்கும். ஜிஎஸ்எல் இது வந்து 504 சேர்க்கும்போது பாருங்க, இது வந்து 2304 ரூபா வச்சு. ஓகே, 2304 ரூபா. இப்போ ரெண்டு டோட்டல் பில்லு கேட்டிருக்காங்க, அந்த டோட்டல் பில்லுங்கிறது வந்து இது வந்து 2304 ப்ளஸ் 2034 ப்ளஸ் 532 6 3 5 2 பாருங்க, 2536.